ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நான்கு விளக்கை ஏற்றி வழிபடுறது மூலயமா கோடீஸ்வர யோகம் உண்டாகும், அதிர்ஷ்டம் பெருகும். மகா பெரியவா ஏற்ற சொன்ன நான்கு விளக்குகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது கோவிலுக்கு போயிட்டு நாம் அம்மனை முறைப்படி வழிபட வேண்டிய தினம். ஆடி செவ்வாய் அன்னைக்கு துர்கைக்கு விரதம் இருக்கலாம், முருகனுக்கு விரதம் இருக்கலாம், செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் நாகதோஷம் இருக்கிறவங்களும், அதுவும் குறிப்பாக திருமணத்தில் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் துர்கைக்கு விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி முருகனுக்கும் விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டோட பூஜை அறையில் இந்த நாலு விளக்கை நம்ம கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். அப்படி ஏற்றி வைக்கிறது மூலயமா கோடீஸ்வர யோகம் உண்டாகும், ராஜயோகம் ஏற்படும், அதிர்ஷ்டம் பெருகும். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விளக்கு என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கு. இது நம்ம வீடுகளில் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய விளக்கு தான். அந்த விளக்கை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றாமல் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும். நெய் விளக்கு ஏற்றும்போது நம்ம வீடே ஒரு மாதிரி நறுமணமாக இருக்கும். அந்த நெய்யில் நாலஞ்சு டைமண்ட் கல்கண்டையும் போட்டுருங்க. அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய ஒளி மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அந்த டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றும்போது நெய்யோடு சேர்ந்து ஒரு மாதிரி இனிப்பு சுவை ஏற்படும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்பமாக மாறுமா. அடுத்தது ஒரு முக்கியமான விளக்கு என்னென்னா ஒரு சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நெல்லிக்காய் விதைகள் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் விதைகளை மட்டும் அதில் எண்ணெயில் போடணும், நல்லெண்ணெயில் போடணும். அது கூட பெயர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய வசம்பையும் போடணும். இது ரெண்டையும் போட்டு பஞ்சித்திரி போட்டு விளக்கேற்றணும். நல்லா கவனிக்கணும், நெல்லிக்காய் கிடையாது, நெல்லிக்காயோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள். இதை வந்து நம்ம அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட பெயர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய வசம்பையும் போட்டு விளக்கேற்றணும். மூணாவது ஒரு முக்கியமான விளக்கு நெல்லிக்காய் விளக்கு. இந்த டைம் நெல்லிக்காய் விதைகள் எடுக்காமல் முழு நெல்லிக்காயை மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு குழி பறிக்கிற மாதிரி கிடஞ்சிக்கணும். அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றலாம். அடுத்தது ஒரு முக்கியமான விளக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விளக்கு, கல்லுப்பு தீபம். ஒரு சின்ன பிளேட்டில் கைப்பிடி அளவு கல்லுப்பை பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றலாம். இந்த நாலு விளக்கையும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்படி ஏற்றுறது மூலயமா வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தீரும், கோடீஸ்வர யோகம் உண்டாகும், அதிர்ஷ்டம் பெருகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.